admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli. செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார் பெங்களூர்ல இருந்து. ரமேஷ், நேற்றைய கூட்டத்தில் அவங்க என்னென்ன மாதிரியான முக்கியமான முடிவுகள் குறித்தெல்லாம் பேசினாங்க? இன்றைய கூட்டத்தில் எது குறித்தெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு? பெயர் சூட்டப்படும் அந்த கூட்டணிக்குன்னு சொல்லப்படுது அப்படின்னா, ஏதாவது பெயர் இறுதி செய்திருக்கிறார்களா? என்ன மாதிரியான பெயர் வைக்கலாம்ங்கிறது முடிவு செய்திருக்கிறார்களா? கார்த்திகேயன், சற்று முன்பாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 7 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றிருக்காங்க. அதாவது ஒரு 6 அஜெண்டா வந்து நேற்றுக்கே வந்து டிராப்டா, அதாவது வரைவு அறிக்கையா வந்து தயார் பண்ணி எல்லாத்திட்டையும் சொல்லிட்டாங்க. அதை வந்து இன்னைக்கு வந்து இறுதிப்படுத்த போறாங்க. தற்போது மீடியாக்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றுக்கு முழுவதுமாக மீடியாக்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஒரு கான்பிடென்சியலான ஒரு மீட்டிங்காக இந்த மீட்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, எந்த ஸ்போக்ஸ் பர்சனும் முடிச்சதுக்கு அப்புறமும் வந்து வெளியே பேசல. அது மட்டும் இல்லாம இந்த 7 மாநில முதலமைச்சர்கள் நேற்று இரவு பெங்களூருல தங்கியிருந்தாங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தேசிய தலைவர்களும் தங்கியிருந்தாங்க. இது போன்ற ஒரு கூட்டம் வேறொரு குறிப்பாக சென்னை போன்ற இடங்களில் நடத்துவதற்கும் திட்டமிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு ஒருங்கிணைப்பாளராக இந்த 24-25 கட்சிகளுக்கு ஒருங்கிணைப்பாளராக கோஆர்டினேட்டர் ஒருத்தர் வந்து போட போறாங்க. ஜாயிண்ட் பிரஸ் கான்பரன்ஸ் வந்து 4 மணிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதாவது வந்து ஒரு 6 அஜெண்டாவில் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்னு ஏற்படுத்தணும். அதாவது குறைந்தபட்ச செயல்திட்டம் வந்தா இந்த அலையன்ஸ் எல்லாம் இதெல்லாம் நாங்கள் மீறி செயல்பட மாட்டோம், இதுதான் எங்களுடைய ரூல்ஸ், இந்த மாதிரி ஒரு பண்ண போறாங்க. அதே போல ஒரு ஹெட்குவார்டர், ஒரு ஆபீஸ் மாதிரி போட்டு, இது வந்து எப்படி வந்து 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமைச்சு, அப்ப வந்து காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டியா ஜெயிக்கல, கம்யூனிஸ்டோட ஹெல்ப்பால தான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. மன்மோகன் சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. அதே போல 2009லயும் அவங்க ஃபுல் மேஜரா வர முடியலனா கூட கூட்டணி கட்சி திமுகவுடைய கூட்டணி, இது போன்ற கூட்டணியால தான் வந்தாங்க. அப்படி வரும் பட்சத்தில் அந்த கட்சிகளுக்கான உரிய பிரதிநிதித்துவம் தர வேண்டும். அதே போல மாநிலத்துல எந்த கட்சி, ஒரு குறிப்பா வந்து ஒரு மாநிலத்துல நிதிஷ்குமார் கட்சி பெரும்பான்மையா இருக்குன்னா அவங்க தான் வந்து சீட் ஷேரிங் எல்லாம் பேசிப்பாங்க. நீங்க சென்ட்ரல் இருந்து டிசைட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள். இப்ப பேட்டி கேட்ட புதிய தலைமுறை சார்பாக கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு போது எங்களை போன்ற கட்சியிலையும் உறுப்பினரா சேருங்க, எங்களுடைய வியூஸையும் அதுல வைங்க அப்படின்னு சொல்றாரு. மணிப்பூர் கலவரம், அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு உள்ளிட்ட விஷயங்கள்ல வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அதே போல பொன்முடியுடைய அமலாக்கத்துறை விசாரணை, மற்ற மாநிலங்கள் தேஜஸ்வி யாதவும் அதுல பாதிக்கப்பட்டிருக்காரு, லல்லு பிரசாத் யாதவ் உடம்பு சரினா கூட இங்க பெங்களூருல வந்திருக்காரு. இதையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. 4 மணிக்கு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்க, அடுத்த மீட்டிங் எப்ப, இதுக்கான பேர், நீங்க சொன்னது மாதிரி ஒரு பேர் ரெடி பண்றாங்க. அது வந்து மத சார்பற்ற என்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அந்த பேர் இருக்கணும்ன்றது ஒரு முன்மொழிவா சொன்னதா சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எப்படி அவர்கள் வந்து ஒருங்கிணைப்பு, 4 மணிக்கு பிரஸ் மீட்ல எப்படி வந்து 23rd பாட்னா பிரஸ் மீட்ல வந்து பக்கத்துல நிதிஷ்குமார் உட்காந்து பேசினாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா வந்து ராகுல் காந்தி கூட திருமணம் எல்லாம் செஞ்சுக்கணும் கூட காமெடியா வந்து லல்லு பிரசாத் பேசினாரு. அது மாதிரி இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் குறித்து இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பிலையும் இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன், நன்றி ரமேஷ். அட்மிஷன்ஸ் ஓபன். பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ், வண்ணாப்பேட்டை, திருநெல்வேலி.